ஹாய் ஹலோ ஆல், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெரிஃபா ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்லேங்க. அந்த ஷாப்போட இன்னொரு ஒரு புது பிரான்ச் தான் வந்து ஷெரிஃபா ட்ரேடர்ஸ் அப்படின்ட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் உக்கடமில் சாரமேட்டில் வந்து ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. A1 தங்கமாளிகைக்கு பக்கத்துலேயே ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இன்னுமே எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ரோஸ் மெடிக்கல்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் அப்ளையன்சஸ் மட்டுமே தான் வந்து இருக்குது. ஷெரிஃபா ட்ரேடர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் அப்ளையன்சஸ் தான் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸுமே வந்து நியூவாக ஓப்பன் பண்ணங்காட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஷாப்போட அட்ரஸ், டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. அது நம்ம ஷாப்போட ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஷெரிஃபா ட்ரேடர்ஸ் புது பிரான்ச் ஓப்பன் ஆகிருக்கு. வெறும் ஹோம் அப்ளையன்ஸ் மட்டும், ஹோம் அப்ளையன்ஸ், கிச்சன் செட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஷெரிஃபா ட்ரேடர்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபர்னிச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதை விட்டால் கோக்கனட் ஸ்டீல் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷெரிஃபா ட்ரேடர்ஸ் வந்து புது பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு, வேறு பேரில் ஷெரிஃபா ட்ரேடர்ஸ் ஒன்று. இப்போ இந்த ஷெரிஃபா ட்ரேடர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா சாரமேடு ரோட்டில் வந்தீங்கன்னா கரும்பு கடை, அது ரோஸ் மெடிக்கல் ஆப்போசிட்லேயே நம்ம ஷெரிஃபா ட்ரேடர்ஸ் போர்டு இருக்கும். இப்போ வாங்க நம்மளோட ப்ராடக்ட் பார்க்கலாம். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஒரு 9 கம்பெனி இருக்குது. க்ரீன் செஃப், ஐபிள்டு, பிங்க் ஸ்டாரு, விடியமு, விகார்டு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ க்ரீன் செஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ராடக்ட் இருக்குன்னா மிக்சி இருக்குது, கெட்டில் இருக்குது, இன்ஃபெக்ஸில் கெட்டில் இருக்குது, அயன் பாக்ஸ் இருக்குது. இப்போ மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா இது குளிப்பு, இது 3 ஜாரோடது, இது 600 வாட்ஸு. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு மசாலா அது அரைக்கிறது. இது வந்து 5 வருஷம் கேரண்டி வாரண்டியோடு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் மேலே தான் மாடலு, டெமோ பீஸு. அதில் இது பாருங்கள் உங்களுக்கு, இதுவும் சேம் உங்களுக்கு 1 HP, இது 1000 வாட்ஸு, 3 ஜாரு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 வரும். அதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் தரோம். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் இன்ஃபெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி 1000 வாட்ஸு, 2 வருஷம் கேரண்டி வாரண்டியோடு வந்துடும். உங்களுக்கு இதோட வெயிட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கேரண்டி கார்டு உள்ளேயே இருக்குது. இதோட வெயிட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 kg வரும். 2 kg இருக்குது, 2 kg வரும் உங்களுக்கு. 1000 வாட்ஸு ஹெவி வாட்ஸ் இது. ஓகே, ஸ்டீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே மாடல் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கிங் ஸ்டார் இருக்குது நம்மள்கிட்ட, வாங்க அப்படியே பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குக்கர் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் இருக்குது, 3 லிட்டர் இருக்குது, 4 லிட்டர் இருக்குது, 2 லிட்டர் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, அதில் அலுமினியம் இருக்குது, ஸ்டீல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூஸர் தனியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிளோட ஃபேன் பாருங்கள், இந்த ஐபிள் டவர் ஃபேனு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3000 வரும். 3000 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு லைஃபு. இது வந்து உங்களுக்கு 2 வருஷம் கேரண்டி வந்துடும், கேரண்டி வாரண்டி 2 இயர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், இது வெறும் ஜூஸர் தான், ஜூஸர் மட்டும் மீடியம் மாடல். 5800 இது பார்த்தீங்கன்னா 900 வாட்ஸு. எல்லா ஜூஸர், எந்த ஜூஸராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன ஃபேனு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஸோடது. இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்கிறது மாடல் இன்ஃபெக்ஸோடது. அதிலே பாருங்கள் ஓடிஜி இருக்குது, ஐபிள் இருக்குது, ஐபிள் இருக்குது, ஐபிள் இருக்குது. இது வந்து 7000 வரும். 7000 இது வந்து லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63 வரும் இன்ஃபெக்ஸோடது, எல்லாமே ஓடிச்சு. இது வந்து அதே மாதிரி வாட்ஸ் வந்து 2200 வாட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10000 வரும். 10000 கேரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் செஃப் மாப் இருக்குது, க்ரீன் செஃப் காம்போ இருக்குது. இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் செஃப் காம்போவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்டடுப்பு வந்துடும். அதே மாதிரி சின்ன தவா வந்துடும். அதே மாதிரி 3 லிட்டர் குக்கர் வந்துடும், அலுமினியம். மூணுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா அவ்வளோதானா? 2000 ரூபா, ஜஸ்ட் 2000 ரூபா வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபேன் இருக்குது, இன்ஃபெக்ஸில் இருக்குது, ஓரியன்ட் இருக்குது, ஐபிளில் இருக்குது ஃபேனு. சரிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா வந்துடும் ப்ரைஸு. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2000 வந்துடும். சரி, அதில் நம்மள்ட்ட ஹை குவாலிட்டி இருக்குது, 1500 ஃபேன் இருக்குது. வாங்க உள்ளவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் ஃபேன் இருக்குது ஐபிளில்,
சம்மர்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஐபிள் இருக்கு. இது வந்து என்ன ப்ரைஸ்? 200 வரும். 3200. 3200 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 வரும். இன்டெக்ஸ் வருது. இன்டெக்ஸ் 3500 வரும். அதே மாதிரி ஓடிஜி ஐ ப்ளோ ஹார்ட் இருக்கு. இது 19 லிட்டரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ் இருக்கு. போஸ் மிக்சி வந்து 600 வாட்ஸ். இது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4800 வரும். இது ரேட்டு கம்மி பண்ணிக்கலாம். அதுலேயே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடியம் இருக்குது. பி கார்டு இருக்குது. பி கார்டுலேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 3500 வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையானது பிரியாணி பாட்டு, கிரேவி பாட்டு எல்லாமே உங்களுக்கு 6 லிட்டருலேருந்து இருக்குது. பிரியாணி பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 8, 10, 13. ஓகே. இப்போதைக்கு ஸ்டாக்கு பிரியாணி பாட்டில் இது இருக்குது. சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்போ செட்டு, இன்பெக்ஸோட காம்போ செட்டு 7 பீஸ் வரும். இது ஒரு பீஸு, இது 3 பீஸு, இது ஒரு பீஸு, லிட்டர் 2 பீஸ். ஓகே. எல்லாமே சேர்த்து எவ்வளோ வருதுங்க? 3000 வந்துடும். 3000. இதுலேருந்து லெஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிளில் வந்து இண்டக்ஷன் பேஸ் 5 லிட்டரு. அலுமினியம் பேஸ் இருக்கு. அலுமினியம் 5 லிட்டரு 1300 வரும். அதுலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கர் ஒரு வியூ போய்க்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கம்பெனி இருக்குது குக்கர்லேயே. காம்போ செட் வேணா காம்போ செட் இருக்கு. ஸ்டீல்ல காம்போ செட் வேணா ஸ்டீல்ல இருக்கு. அலுமினியத்துல காம்போ செட் ஸ்டீல் என்ன பிரைஸ் வருதுங்க? ஸ்டீல் பாருங்க, காம்போ செட் பாத்தீங்கன்னா இது ஸ்டீல் 3 பீஸ் வரும். கிரீன் செட் போடுது. இது வந்து 3500 வரும். 5, 3, 2 லிட் வரும். 3 குக்கர் வரும். இது பாத்தீங்கன்னா 3500 வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒனிக்ஸ்ல இருக்கு. இது 2200 வரும். இது 3 பீஸ் வரும் உங்களுக்கு. இதுவும் நம்ம ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி தரோம். அதே மாதிரி கிரீன் செஃப் இருக்கு, ஃபேன் ஓரியன்ட் இருக்கு. கிரீன் செஃப் பார்த்தீங்கன்னா 2500 இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ரேட் ரெடியூஸ் ஆகும். ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3900 வரும். எல்லாமே லெஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு. இது வந்து நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டு தான். இந்த ரேட்லேருந்து நான் எப்படியும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி தந்துடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வேணா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்மகிட்ட இன்ஃபெக்ஷனோடது கிரீன் செஃப் வேணா புளி பணியாரம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாப்பு 1000 ரூபா வரும். இது 1000 வரும். அதுலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் செஃப் 2 பர்னரு. கிரீன் செஃப் 3 பர்னர் வருதுங்க. இது வந்து 2 பர்னர் வந்து இப்போ காம்போவில் போயிட்டுருக்கு. சரி. ஒரு 2 பர்னரு, ஒரு சின்ன கடாயி, ஒரு ஃப்ரைபேடு 2100 ரூபா. 2100 ரூபா காம்போ மூணுமே சேர்த்து. ரெண்டும் சேர்த்து இல்லை, இந்த ஸ்டவ்வும் அந்த ரெண்டு அதுவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் கிரீன் செஃப் போடுது 3 பர்னரு. இது வந்து ஒரு 4200 வரும். அதுலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி தரேன். நீங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நான் கம்மி பண்ணி தரேன். ஏன்னா இப்போ கடை வந்து ஓப்பன் ஸ்டேஜ் தான். போக 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 இன்னும் ஐட்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களுக்கு என்ன ஃபேவராக இருக்கோ அதை நான் பண்ணி தந்துடுறேன். நீங்கள் என்ன ரேட்டு கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி வேணால் டிவி இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ சோனி அசம்பிள் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 டேஸில் இன்பெக்ஸ் வந்துடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 43 இன்ச்சஸ் மைக்ரோமேக்ஸ். இது வந்து சோனி அசம்பிள். இது மைக்ரோமேக்ஸ் தான். இது வந்து 40, அது 43. நான் ஸ்மார்ட். இது இது சேம் நான் ஸ்மார்ட் தான், பேசிக் மாடல் தான். 24 இன்ச்சஸ்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 65 இன்ச்சஸ் முடி நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ப்ரைஸ்லையும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பெக்ஸ் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிவின்னா மேக்ஸிமம் நான் இன்ஃபெக்ஸ் எடுப்பேன். இன்ஃபெக்ஸில் வந்து ஒரு 2-3 டேஸில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து டிவி வந்து ஒரு நார்மலாக தான் இருக்குது, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஒரு 10 பீசஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸில் வந்தீங்கன்னா டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வாங்க, நான் வந்து பண்ணித்தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் 22 லிட்டர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 45 லிட்டர் இருக்குது. இன்ஃபெக்ஸில் இருக்குது. ப்ளோஹார்ட் என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6800 வரும். 6800 வரும். இது வந்து 6200 வரும். 45 லிட்டர்ஸ். அதுலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேட்டை வந்து நம்ம மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுக்காதீங்க. இது வந்து நான் ரொம்ப ரெடியூஸ் பண்ணித்தரேன். ஏன்னா இது கஸ்டமர் ப்ரைஸ் கிடையாது. இப்போ நான் ஒரு வியூக்காக நான் சொல்கிறேன். இதுலேருந்து நம்ம ரேட்டு வந்து உங்களுக்கு ஃபேவராக எவ்வளோ பண்ண முடியுமோ நான் அவ்வளோ பண்ணித்தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடியம் ஓடது இருக்குது, ப்ரீத்தி இருக்குது, கெங்ஸ்டார் இருக்குது, அல்ஃபா இருக்குது, ஓரியன்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஸ் இருக்குது.
பாஸ் இருக்கு, ஓரியன் இருக்கு. பாஸ் எல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்க? பாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து வாட்ஸ் வந்து 600 வாட்ஸ் 5700 வரும். சரி, 3 ஜார் அது. அதே மாதிரி பாருங்க, ஓரியனோட பாருங்க ஃபேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வரும். டேபிள் ஃபேன் அது வந்து நான் ரேட் வந்து ரிடியூஸ் பண்ணி தரேன். அதே மாதிரி பாருங்க, பிரீத்தி ஜியோனு, ஜியோன் பார்த்தீங்கன்னா 2021 மாடலு, 750 வாட்ஸு. இது வந்து 700 வரும், ஜி 7000 வரும். அதுலேருந்து நான் ரெடியூஸ் பண்ணி தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஸ் வந்து 5800 வரும். இது வந்து எவ்வளோ வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 800 வாட்ஸு. கிங்ஸ்டார் பாருங்கள், இது 3500 வரும், 750 வாட்ஸு, 3 ஜாரு. அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி இது பாருங்கள் உங்களுக்கு வீகார்டு வந்து 500 வாட்ஸ் வருது, 2 வருஷம் கேரண்டி வரும். எல்லாமே கம்பெனி கேரண்டி தான். ஓகே, இதுன்னு இல்லை, ஒரு சின்ன ப்ராடக்ட் பிரின்சிபல் இது எடுத்தாலும் இதோட கம்பெனி பேஸ் வந்து எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தான். இது வந்து நம்ம எல்லாமே கேரளா பிராண்டு. எல்லாத்துக்குமே நான் 1 வருஷம் 2 வருஷம் அதில் கொடுக்குற கேரண்டி நான் அப்படியே கொடுக்குறேன். எந்த சர்வீஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சும்மா ஒரு ஃபோன் கால்லையோ அப்படி சொன்னீங்கன்னா வீட்டுக்கு இன்சுலேஷனுக்கு ஆள் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். அது நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு மறுபாடை, இது வந்து உங்களுக்கு 600 வாட்ஸு, 3 ஜார் நார்மலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீத்தியில் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் இருக்குது. ப்ரீத்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வரும். அதே மாதிரி பாருங்கள் ஐபில் பாருங்கள், இது 3500 வரும். இது வந்து உங்களுக்கு வாட்ஸ் வந்து 750 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. அது சேம் தான், 750 வாட்ஸ். கலர் மட்டும்தான் வேறு டிஃப்ரெண்ட் வரும், 3 ஜாரு, சேம் 3 ஜாரு. அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு கிளென் இருக்குது, கிளென்னு பார்த்தீங்கன்னா கிளென் இருக்குது, மகாராஜா இருக்குது. கிளென் வந்து ஒரு ஜூசர் தான். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிளென்னு கம்பெனி வந்து ரொம்ப ரேரு, கிளென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. அதே மாதிரி நம்மள்கிட்ட கிங்ஸ்டாரில் கரண்ட் அடுப்பு இருக்குது, இது 1200 வாட்ஸு. இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2400 தான் வரும். இதுலேருந்து நான் லெஸ் பண்ணி தரேன். இது வந்து 1 வருஷம் வாரண்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி கார்டு டச்சு, இப்போ வந்துருக்க 2009 மாடலு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன ரேட் வருது பார்த்தீங்கன்னா 3800 வி கார்டு. அதுலேருந்து நான் ரேட் ரெடியூஸ் பண்ணி தரேன். ஐபில் பாருங்கள், ஐபில் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபெக்ஸ் இருக்குது, க்ரீன் ஸ்டஃப் இருக்குது. கரண்ட் அடுப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனி இருக்குது எங்கிட்ட கரண்ட் அடுப்பு. இது பாருங்கள் நான் ஸ்மார்ட்டு கிங்ஸ்டாரு, 2000 வாட்ஸ் வருது, 3200 வரும். அதுலேருந்து நான் ரேட்டு ரெடியூஸ் பண்ணி தரேன். நிறைய ரேட் இருக்குது, நிறைய ப்ரைஸஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய மாடல் இருக்குது. அதே மாதிரி இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் மாடல் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால உங்களுக்கு நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆன்லைனில் இருக்குங்களா? ஆன்லைனில் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு, ஹோல்சேலு, ரீட்டலு எல்லாமே, மேக்ஸிமம் எல்லாமே நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் வந்து இப்போ இதில் வந்து ஒரு 20 பீஸு, இதில் ஒரு 30 பீஸு அந்த மாதிரி கேட்டாங்கனாலும் ஹோல்சேல் வந்து பண்ணி கொடுக்குறக்கு ஆள் இருக்குது. நீங்கள் வீட்டில் நின்று ஒரு ஜஸ்ட்டு இப்போ நான் நம்பர் கொடுப்பேன், அதுலேருந்து நீங்கள் கால் பண்ணி அண்ணா எனக்கு இதில் வேணும்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி, நீங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பரு, உங்களோட டீட்டெயில்ஸு ஃபுல் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அது வந்து நான் உங்களுக்கு டோர் டெலிவரியாக பண்ணி தருவேன். சார்ஜஸ்ஸு, கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.